ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் சிட்டி லைஃப். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹோம் மேடு பீஸா தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுல் எடுத்திருக்கேன், ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட் எடுத்திருக்கேன், ஒரு டீஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுடலாம், ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகட்டும். நல்லா கரைச்சி விடுங்க, கட்டி கட்டியாக தான் இருக்கும், நல்லா கரைச்சி விடுங்க. கலந்து விடும்போது பாருங்கள் இந்த மாதிரி ஆகிடும், பால் மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நான் வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடறேன், 1 ஹவர் கழித்து எடுக்கலாம், எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். இப்போ மைதா மாவு நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் பாருங்கள், இந்த ஒரு கப்பு. இதே போல் இன்னொரு கப்பு, 2 கப்பு மாவு எடுத்திருக்கேன். இப்போ நான் 1/2 டீஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் நான். ஆயில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், புஸ்ஸுன்னு அழகாக வந்திருக்கு, பார்க்கவே சூப்பராக இருக்குது அந்த பவுலுக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் மாவில். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிடுங்க. அதிகமாக தண்ணி விட்டால் இதோடும் பாருங்கள் ஃபுல்லாக விட்டாச்சு. சப்போஸ் பத்தலை அப்படின்னாலும் வெறும் தண்ணி கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்குங்க. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு, கொஞ்சமாக ஆயில் விட்டுடலாம், இல்லைனா ட்ரை ஆகிடும் மாவு, அதனால் ஃபுல்லாக தடவி விட்டாச்சு. இப்போ வந்து தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3 ஹவர்ஸ் கழித்து எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பாருங்கள் எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா புஸ்ஸுன்னு இருக்குது, மாவு நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இந்த டைமில் மறுபடியும் நல்லா பிசைஞ்சிடலாம். பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு, இந்த அளவுக்கு இருக்கணும், புசு புசுன்னு இருக்குது. மாவு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு பிளேட் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் விட்டுட்டு நல்லா தடவி விட்டுடலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன், மாவு எடுத்து அப்படியே தட்டி விட்டுறேன். பாருங்கள் இந்த அளவுக்கு தட்டிவிடுங்க, ரொம்ப தடியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது, மீடியமான அளவில் தட்டி வச்சிங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போது ஃபோர்க்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை வந்து டீஸ்பூன் எடுத்து கூட இது மாதிரி நீங்கள் ஓட்டை போட்டு வச்சிடலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு போட்டாச்சு. இப்போது டொமேட்டோ கெச்சப் எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா வேணுன்ற அளவுக்கு ஃபுல்லாக அப்படியே தடவி விட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்லா தடவி விட்டாச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக சீஸ் தூவி விட்டுறேன். இப்போ தக்காளி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரவுண்ட் ரவுண்டாக தான் கட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேணும்னா நீல வக்கலை கூட கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கேப்சிகம், கொடை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஆனியன் வந்து நான் ரவுண்ட் ரவுண்டாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் ரெடி பண்ணியாச்சு. நான் மறுபடியும் சீஸ் எடுத்து மறுபடியும் நான் வந்து அப்படியே தூவி நல்லா தூவி விட்டாச்சு. ஃபுல்லாக அப்படியே ஈவனாக தூவி விட்டுடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சில்லி ஃப்ளேக்ஸ் தூவி விட்டுடலாம். ஃபுல்லாக ஈவனாக தூவி விட்டாச்சு. இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு தோசை கல் வச்சு ஹீட் பண்ணியிருக்கேன், மறுபடியும் தவா வச்சிடுறேன். வச்சுட்டு
ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பிளேட் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் பீஸா பிளேட் வச்சாச்சு. இப்போது ஒரு தட்டு போட்டு நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிற அளவுக்கு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் பீஸா ரெடி ஆகிடுச்சு. ஹோம் மேடு பீஸா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் நான் இப்போ வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிடுறேன். நல்லா பார்க்கவே சூப்பராக இருக்குது. பாருங்கள் இப்போ கட் பண்ணலாம். பாருங்கள் கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் பீஸா சூப்பராக வந்திருக்கு. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சின்ன ரெக்யூஸ்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அங்கே ஆல்னா ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய் பாய். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.